ராசா சொல்லு மொழி. நமக்குன்னு ஒரு ஏர்போர்ட் வாங்கிடுவோம், நமக்குன்னு ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் கட்டிடுவோம், நமக்குன்னு ஒரு பெட்ரோல் பங்க் குடிக்கிடுவோம். வழக்கப்பட்டதானே ஏச்சு புடுங்கிறது. ராசா நம்ம ஏன் சைக்கிள் போறோம்? அதுவா ஊரை ஏமாத்ததே? நீங்க என்ன சொல்றீங்க? நம்மகிட்ட என்ன கார் இருந்தாலும் இப்படி போனோம்னா இந்த முட்டா பயலுக நம்பிடுவாங்க, அப்ப நமக்கு மறுபடியும் ஓட்டு போடுவாங்க. அதுக்கப்புறம் நீ என்ன கழட்டி விட்டுறக்கூடாது, எல்லாம் ஒரு 10-15 நாள் தாம்மா. அதுக்கப்புறம் ஒரே ஜாலிதான். ராசா என்னம்மா இந்த இடத்த நம்ம வாங்கினா எப்படி இருக்கும்? இதானே இத வாங்கி ஒரு ஜிம்ம கட்டி மாமா சிக்ஸ் பேக் வச்சிருந்தா உனக்கு ரொம்ப பிடிக்கும்ல? ரொம்ப பிடிக்கும். ஆனா இது கவர்மெண்ட் இடமாச்சு. அட நம்ம தான் கவர்மெண்ட் ஆக போறோமே. கரெக்ட் கரெக்ட் கரெக்ட். காலி பண்ணிடுவோம். ஏய் நான் அப்ப இருந்து பாத்துக்கிறேன், இதை அடிக்கலாமா இதை புடுங்கலாமான்னு. எவன் விட்டு இடத்த வந்து யாரு புடுங்குறது? ஏற்கனவே உங்க ஆட்சியில தான் அப்பா ஜனங்க இடத்த புடுங்கிட்டீங்க. நாங்க ஆட்சிக்கு வந்து அதை மீட்டு கொடுத்துக்க 2 வருஷம் ஆயிடுச்சு. எங்க இடத்தெல்லாம் நீ புடிங்கிட்டீங்கன்னா நானா அவங்க கூட வந்து புடுங்கிருக்கேன். இவ்வளவு பண்ணிட்டு ஜெயிப்பீங்கன்னு எப்படா திரும்ப நம்புறீங்க? ஆமா எங்க கட்சியோட கதாநாயகன் தேர்தல் அறிக்கை இருக்குல்ல. அப்படின்னா தேர்தல் அறிக்கை ராசா கட்சி தீவிர மீட்போம். அது கொடுத்தது யாருமா? சரி நெக்ஸ்ட் ஜல்லிக்கட்டு திரும்ப கொண்டு வருவோம். அதை நடத்த விடாம பண்ணது யார் செல்லம்? செல்லம் சொல்லாதீங்க எனக்கு மட்டும். ஓ நான் செல்லம் சொன்னதும் கோவம் வருது. இத நான் மட்டும் தான் செல்லம் சொல்றேன். சரி சரி விடுங்க. அண்ணா உணவும் அமைப்போம். அம்மா உணவத்தை ஏமாத்த விகடன்ல சொன்னாரு. விவசாயிகளோட கடனை முழுமையா தள்ளுபடி பண்ணு. காவேரிலயும் முல்லைப்பெரியாரிலயும் துரோகம் செஞ்சது யாரு? உங்க கும்பல் தானே? சைன் போட்டது யாரு? அதுக்கு ஸ்டே ஆர்டர் வாங்கினது யாரு? நாங்க தானே? கிளம்பு